ஹே ஐஸ் அனைவருக்கும் மெடிக்கோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், பெசன் நகர் பீச்சுக்கு தான் உங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போக போகிறேன். சென்னையில் எனக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ்ன்னு சொல்லி சொன்னால் பெசன் நகர். அங்கே வந்து இந்த பீச் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து உங்கள் எல்லாரையும் வந்து அங்கே தான் கூட்டிக் கொண்டு போக போகிறேன். ஸோ இன்றைக்கு வந்து ஃபேமிலியோடு ஒரு பின்னிடம் ஒரு 5:30 ஆச்சுது. இப்போ எல்லாரும் வலிக்கிட்டோம். சென்னையில வண்டி ஓட்டுறேன்னு பைக் ஓட்டும் போது முன்னாடி பின்னாடி இருக்கிறவங்க வந்து ஹெல்மெட் போடணும். அப்படி போடலைன்னு சொல்லி சொன்னா கரெக்டா போலீஸ் நின்னு பிடிச்சிருவாங்க. நான் வந்து 2 நாள் கரெக்டா மாட்டிக்கிட்டேன். சாப்பிட பிரியாணி சாப்பிட பக்கத்துல தான் போனோம், ஆனா அவங்க கிட்ட கரெக்டா மாட்டேன். 1000 ரூபா அன்னைக்கு வேஸ்ட் ஆஃப் மணி ஆயிடுச்சு. ஸோ சென்னையில வண்டி ஓட்டும் போது கண்டிப்பா வந்து ஹெல்மெட் போடணும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பெசன் நகர் கிட்ட நாங்கள் வந்துட்டோம். அதில் ஒரு பெரிய பாலம் இருக்கு. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச ஒரு இடமா இப்போ இந்த பெசன் நகர் அந்த ரோட்டில் நிற்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது கரெக்டாக அதில் ஒரு கழுத்த வாகனம் ஒன்று வந்தது. இவங்க தான் ஓட்டிகிட்டு வந்தாங்க. இது சரக்கு போடுற அந்த கயஸ் வாகனம். அதால் வந்து அப்படி இடிச்சிட்டாங்க காருக்கு. காருக்கு இடித்தோன்னே என் ஃப்ரெண்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி அந்த போஸ்ட்டில் மோதாமல் கொஞ்சம் முன்னுக்கு எடுத்து அப்படியே நிப்பாட்டினாங்க. இல்லைன்னு சொல்லி சொன்னால் நாங்களும் பேலன்ஸ் பண்ணலைன்னா அந்த போஸ்ட்டில் போய் மின் கம்பத்தில் போய் அப்படியே இடிச்சிருப்போம். இடித்து அங்கே குழந்தையெல்லாம் உள்ளே இருந்தாங்க. ஒரு 3 பேர் இருந்தாங்க முன்னாடி. நான் எல்லாரும் அப்படி இருந்தோம். என் சைட்ல தான் அப்படி போய் மோதி இருக்கு. ஆனா வந்து என் ஃப்ரெண்டு வந்து அப்படி கொஞ்சம் கார் வந்து எங்களுக்கு எதுவுமே ஆகல. கார் தான் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. A few hours later. ரொம்ப நேரம் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க சாரி எல்லாம் சொல்லி அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு நாங்கள் சரி பக்கத்து தானே பீச், அதில் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் வந்து விளக்கிட்டோம். அப்புறம் ஃப்ரெண்டு வந்து வாசன் வந்து அப்படியே கார் எடுத்துகிட்டு அங்கெல்லாம் போய் எல்லாம் பார்த்துட்டு வர சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் விளக்கிட்டு இப்போ பெசன் நகருக்கு வந்துட்டோம். இதுதான் நான் சென்னைக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் பெசன் நகர் வரது. இல்லைன்னா நாங்கள் அடிக்கடி பெசன் அடிச்சிட்டியா? வீடியோ பார்த்து
பரவாயில்ல அடிச்சுட்ட செகண்ட். அடுத்ததான் நாங்கள் வந்து ஜோசியம் பார்க்க போகிறோம். நான் முன்னாடியெல்லாம் ஜோசியம் பார்க்கும்போது அவங்க முதலே சொல்லுவாங்க, பையனா பிறக்க வேண்டிய நீ பொண்ணா பிறந்துட்டா, இந்த மாதிரி தான் எனக்கு ஸ்டார்டிங் வரும். இன்னைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் ஜோசியம் பார்க்க போகிறோம், என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். வாய் திறமையிலே ஜெலிப்ப, கெட்டிக்காரி, எல்லாத்துக்கும் நல்லது செய்வ, நல்ல பேரும் ஒரு ஆசிக்கு கடவுள் தோட நிறைய இருக்கு. சுகன்யா ஆனா பிறகுதான் பெண்ணோடு கடந்த வாய் ஓட்ட வாய் பொண்ணு, எங்க போனாலும் டேலண்ட் நிறைய இருக்கு. சொல்லிட்டு வந்துருவோம், எங்க போனாலும் திருமணம் 25 நினைச்சாசம் ஒரு ஆசிக்கலாம் கேட்டா கடவுள் தோணும் எப்பவுமே இருக்கடா. ஆனா டிஸ்டி ஓம் தான் பேசுற நிறைய கோயில்ல எதிர்ப்பு நிறைய கெட்ட நேரம் கிறகு நேரம் நினைச்ச காரியம் சுகனையாக்கும் வெற்றியா முடியும். மக்கள் உனக்கு மூணு ரெண்டான ஒரு பெண்ணு, மூணு பிள்ளைகள், மூணுமே உனக்கு அமோகமா இருக்கும். யார் என்ன வச்சு பாக்குங்க, என்ன வச்சு எல்லாம் பாக்கணுமா? கடைசி காலத்துல அவளை எந்த குழந்தை பாக்குன்னு கேக்குறா. சுகன்யாக்கு பிள்ளைங்க மூணு பேருக்கு ரெண்டு இருக்கும், ரெண்டுமே உனக்கு அமோகமா பாக்கும். கடைசி இங்க வந்தீங்கடா, அடுத்ததா வந்து ட்ரை பண்றது இந்த பஜ்ஜி அதுகள் வந்து சாப்பிடலாம். அதை விட இந்த சீ ஃபுட் எல்லாமே இங்க இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா நாங்க இப்ப வந்து தண்ணி மூலமா ஏதோ ஒரு டயரியா அதெல்லாம் பரவுறதால நாங்க வந்து எதுவுமே இப்ப சாப்பிடல. அக்கா எனக்கு அந்த அது ஒன்று தாங்க, மிஸ் பண்ணியமா. உனக்கு எது வேணும்? கொஞ்சம் ஸ்பைசி போடுங்க. வாங்கி கடிச்சா என்ன கடிச்சு போயது, வச்சு கடிக்கிறதுக்கா வாங்குறாங்க? எவ்வளோக்கா? என்ன குணம் இது என்னங்க? இது ரெண்டும் 100 ரூபா. இது இந்த இது என்ன இது என்னக்கா? இது மசாலா பூரி 50 ரூபா, கச்சான 50 ரூபா, சி மாங்காய் 50 ரூபா. சரி போட்டாது. நீதான் நான் உன்னதான் பாத்துட்டு
இன்னைக்கு இந்த காணொலியில நான் பெசன் நகரே தான் உங்க எல்லாரையும் கூட்டு போயிருப்பேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.